வெல்கம் டு முனீஸ்வரன் அன்அட்டெண்டட் கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஃபாரஸ்ட் எஸ்ஐ அண்ட் கோர்ட் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஆர்டரை எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது அளவீடு டாபிக். அளவீடு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்குது. இது 6th, 7th, 8th, 9th இந்த நாலு இடத்துல இருக்கிறதையும் ஒரு ஒரு பிட்டாக இருக்கிறதையும் கொஞ்சமாக மெர்ஜ் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்ருக்கோம். இதில் மொதல் இதெல்லாம் பார்த்துட்டோம். அளவீடுனா என்ன, நிறைனா என்ன, காலம்னா என்ன, நீளம்னா என்னெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெப்பநிலை அப்புறம் மின்னோட்டம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாக இருக்குது. நம்ம யூனிட் வைஸில் போயிட்டு ஃபுல் கவராக பண்ணிடலாம். இப்போ பார்க்க போகிறது பொருளின் அளவு. பொருளின் அளவு இதனுடைய எஸ் அலகுன்னு பார்த்திங்கன்னா மோல். அதாவது பொருளின் அளவுனாக்க அதில் என்னென்ன துகள், ஒரு பொருள் வந்து என்னென்ன துகள்கள் இருக்கோ அதனுடைய எண்ணிக்கையை வந்து பொருளின் அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துலாம், தங்கம் எடுத்துப்போம். தங்கத்தை பார்த்திங்கன்னா தூய்மையான தங்கனாக்கா இது மட்டும்தான் தங்கம், கட்டி இறக்கும்போது தான் தங்கம். ஆனால் அது ஒரு பொருளாக வடிவமாக மாற்றுறப்போ பார்த்திங்கன்னா முழுமையான தங்கத்தால் வடிவமாக மாற்ற முடியாது. அதனுடைய செம்பு மிக்ஸ் பண்ணி தான் கலப்பாங்க. அதாவது 91.6 இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் தங்கம் இருக்கும். மீதி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா செம்பு கலந்து தான் ஒரு பொருளாக உருவாக்க முடியும் தங்கத்தை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்னால் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஒரு மோல்னாக்க 6.023 × 10³ துகள்களை கொண்ட பொருளின் அளவை வந்து அவ்வளோ துகள்களை கொண்ட பொருள் வந்து ஒரு மோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவக்கொற்ற எண்ணம் அப்படின்னு சொல்லியும் வழங்குறாங்க. அதாவது 6.023 × 10³. கீழேயும் 23 இருக்கும், 10³ பவரும் பார்த்திங்கன்னா 23 தான் இருக்கும். இதை வந்து அவக்கொற்ற எண்ணன்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஒளிச்சரிவு. இதனுடைய எஸ் அலகுன்னு பார்த்திங்கன்னா கேண்டிலா, சிடி அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. எஸ்ஐ அலகு கேண்டிலா. இந்த படத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிஷின். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒளிமானின் சொல்லி அழைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒளி, நம்ம கண்களால் உலகப்படும் ஒளி எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம வெளியே நின்றுட்டு பார்த்தோம்னா இந்த ஒளி எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மீட்டரை வச்சு அளக்கலாம். இதனுடைய பேர் பார்த்திங்கன்னா ஒளிமானின் சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலாவுடைய மதிப்பு சொல்கிறாங்க. அதாவது எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு வந்து தோராயமாக ஒரு கேண்டிலாவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எரியும் மெழுகுவர்த்தி, ஒரு மெழுகுவர்த்தி ஃபுல்லாக எரியும் எரிஞ்சு அதனுடைய ஒளி வந்து வெளியிடுறது வந்து ஒரு கேண்டிலாவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. அடிப்படை அளவு 7. இந்த 7 அளவுகளையும் பார்த்துட்டோம். அதாவது வெப்பநிலையும் கெல்வின் மட்டும் இது மின்னோட்டம் மட்டும் பார்க்கல. இது பார்த்திங்கன்னா யூனிட் வைஸில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். அங்கே போய் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போது சும்மா ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். மீட்டர்னால் என்னென்னு பார்த்துடலாம். மீட்டரை எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெற்றிடத்தில் ஒளியானது 29,97,492,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம். அதாவது ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு அவ்வளோ தூரம் கடக்கிறது வந்து ஒரு மீட்டர்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிலோகிராம்னால் பார்த்தோம். கிலோகிராமுக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அதாவது புவியீர்ப்பு விசையிலையும் நிலவின் புவியீர்ப்பு விசையிலையும் நிலவின் ஈர்ப்பு விசையிலையும் பார்த்திங்கன்னா என்னுடைய நிறை பார்த்திங்கன்னா 70 கிலோகிராம் தான். ஆனால் எடை மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது பூமியில் 686 நியூட்டனாகவும் நிலவில் 114 நியூட்டனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வினாடி. வினாடினாக்கா காலத்தின் அழகு வினாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் அதே மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 29,97,492,458 மீட்டர் தொலைவு வெற்றிதல் பரவதற்கு தேவையான காலம், அதாவது ஒளி, அது வந்து காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வெப்பநிலை. வெப்பநிலை அளவு வந்து கெல்வின். இது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். யூனிட் வைஸில் வெப்பநிலை ஒரு லெசன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்து மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர், அதுவும் பார்த்திங்கன்னா யூனிட் வைஸில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்து ஒளிச்செறிவு. பார்த்திங்கன்னா பொருளின் அளவு, பொருளின் அளவு மோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கார்பன் 12 அணுவில் 0.012 கிலோகிராம் நிறைய உள்ள அடிப்படை தொழில் மதிப்புக்கு சமமான பொருளின் அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா, இது இப்போ தான் பார்த்தோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வழி அளவுகள் அப்படின்னு இது சாரி அடிப்படை அளவுகள்னு சொல்லி பார்த்தோம். அடிப்படை அளவு 7 பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறதுனா வழி அளவுகள். வழி அளவில் நிறைய இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தலகோணம், திண்ம கோணம் அப்படின்னு ஒரு ரெண்டு இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1995 வரைக்கும் பார்த்திங்கன்னா துணை அளவுகள் அப்படின்னு சொல்லி
தனியாக வகைப்படுத்தியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1995 அப்புறம் இது வலி அளவுகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அது தலகோணமும் திண்மகோணமும் பார்த்திங்கன்னா வலி அளவுகள் சேர்ந்தது, இது துணை அளவுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலகோணம். தலகோணம்னா இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்கள் குறுக்கி வெட்டினால் உருவாகும் கோணம் வந்து தலகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இரு நேர்கோடுகள் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இரு நேர்கோடுகள் அது குறுக்கி வெட்டும்போது ஒரு கோணம் உருவாகுது, இந்த கோணம் தான் தலகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய எஸ்ஏ அலகுன்னு கொடுக்குறாங்க. இதனுடைய எஸ்ஏ அலகுன்னு பார்த்திங்கன்னா ரேடியம், ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும் எல்லாமே, ரேடியம் என அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திண்மகோணம். திண்மகோணம்னாக்கா மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தளங்கள் ஒரே பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும்போது உருவாகும் கோணம் திண்மகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு புள்ளி பார்த்திங்கன்னா இதை தான் மெயின் புள்ளின்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளியிலும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு மொத்தமாக வெட்டிக்கும். இதை வந்து திண்மகோணம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய எஸ் அழகுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேடியம், எஸ்ஆர் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதோ இருக்குது பாருங்கள் ஸ்டேடியம், என்னுடைய எஸ்எலுக்கு ஸ்டேடியம். அடுத்து ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தலாம். தலகோணனாக இரு நேர்கோடுகள் வெட்டி கொள்வது, திண்மகோணனா மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட கோடுகள் வெட்டி கொள்வது. தலகோணனா இரு பரிமாணமும் திண்மகோணனாக முப்பரிமாணமும் கொண்டதாக இருக்குது. அதாவது திண்மகோணனாவே மூணு, தலகோணனா ரெண்டு இருக்கும். தலகோணத்தில் எஸ்எலுக்குன்னு பார்த்திங்கன்னா ரேடியன், திண்மகோணத்தின் எஸ்ஏ அழகுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேடியன் ஸ்ட்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திண்மம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், திண்மமான பொருள் எஸ்ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வலி அளவுகள். அதாவது அடிப்படை அளவுகள் ஏழை தவிர அதை பிரிக்கியோ வகுத்தோ இல்லை கணித முறைப்படி ஏதோ ஒன்று பண்ணி வரது தான் பார்த்திங்கன்னா வலி அளவுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் அதாவது 6 to 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 5 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி 11th புக்கில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வலி அளவுகள் இருக்கும். நமக்கு 10th வரைக்கும் போதுமானது. இது பார்த்திங்கன்னா இப்போ 7th புக்கில் இருக்கும் நம்மளுக்கு வலி அளவுகள் என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி இந்த 5 மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பரப்புக்கு பார்த்திங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு இடம் வாங்குகிறோம், நம்ம ஒரு இடம் வாங்கினோன்னா நீள அகலம் பார்த்து தான் வாங்குவோம், ஃப்ளாட் வாங்கினாலும் சரி. அதுபோல் கன அளவு, கன அளவுனாக்க கன அளவுனா நம்ம வீடு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீளம் அகலம் உயரம், அதாவது எத்தனை அடி நீளம் இருக்குது, எத்தனை அடி உயரம் இருக்குது, அதாவது 2 அப்டரா 3 அப்டரா இருக்கா, அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி வீட்டையும் கணக்கு எடுத்துவோம். அதே போல் வேகம், வேகம்னாக்க என்ன, தூரம் போய் காலம். இப்போ நம்ம வண்டியெல்லாம் எடுத்துக்கிறோம், கிலோமீட்டர் ஃபார் ஹவர், 90 கிலோமீட்டர் ஃபார் ஹவர், அதாவது 90 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய அலகுன்னு பார்த்திங்கன்னா மீட்டர் பை வினாடி, அது டிவைடு அடித்தோம்னாக்கா மீட்டர் வினாடி இன்வெர்ஸ்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னூட்டம், மின்னூட்டம் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம், அதனுடைய அழகு கூலம். மின்னூட்டம் பார்த்திங்கன்னாக்கா இதை நம்ம எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். அடுத்தது அடர்த்தி, அடர்த்தினாக்கா எவ்வளோ இருக்குது, நிறை பை கன அளவு, அதனுடைய அழகுன்னு பார்த்திங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூபு, அதாவது டிவைடு எடுத்தாக்க மீட்டர் மைனஸ் கியூப்னு வரும். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பரப்பளவு, பரப்பளவுடாக்க மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், வீடை பார்த்திங்கன்னா நீளம் அகலம், நீளம் எவ்வளோ இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குது, இதை தான் பார்க்குறோம். அதை பார்த்திங்கன்னா இது நீளம், இது அகலம், ரெண்டா பக்கம் நீளம் எவ்வளோ இருக்குது, அகலம் இருக்குதுன்னு சொல்லி பெருக்கி தான் வாங்குகிறோம். 50 to 50 வாங்கினாக்க 2600 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும். இந்த பரப்பளவில் 2 அலகு இருக்குது. ஒன்று ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவு எப்படி அழகாதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவு, இதுக்கு வந்து சதுரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சதுரனாக்க 4 பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும், இதுக்கு வந்து பக்கம் இன்ட்டு பக்கம், அதான் ஏ ஸ்கொயர், அதாவது 4 பக்கமும் ஒரே மாதிரியான அளவு இருக்கும். இந்த பக்கமும் 10னாக்கா கீழேயும் 10, இந்த பக்கமும் 10, இந்த பக்கமும் 10, 4 பக்கமும் ஒரே மாதிரியான அளவு இருக்கும், இதை வந்து சதுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செவ்வகம், செவ்வகம் நமக்கு நீளம் வந்து அதிகமாகவும் அகலம் வந்து குறைவாகவும் இருக்கும், இதை வந்து எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு எல்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வட்டம், வட்டத்துடைய பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா பை இன்ட்டு ஆ ஸ்கொயர், பை ஆ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது முக்கோணம், முக்கோணம்னாக்கா ஹாஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதாவது ஹாஃப் பிஹெச், ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவு, அதாவது பார்த்திங்கன்னா மயில் றெக்கை இலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து கிராஃப் பயன்படுத்தி வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிராஃப் யூஸ் பண்ணி பயன்படுத்தி அதனுடைய வடிவத்தையும் அதனுடைய அளவையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கிட முடியும். இது ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை எப்படி கணக்கிடுறன்ற முறை இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் கன அளவு, இவ்வளோ பார்த்தீங்கன்னா பரப்பளவு பார்த்தோம். பரப்பளவுனா ரெண்டு பக்கம் மட்டும்தான் இருக்கும், கன அளவுனாக்க மூணு பக்கம் இருக்கணும். மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கனசதுரம். கனசதுரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூம் எடுத்துக்கிறோம், ஒரு ரூமுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாக்க அவங்க வந்து நாலு பக்கமும் அளவிடுவாங்க. அதாவது நாலு பக்கம் செவத்தையும் மேலே ரூஃபையும் கணக்கிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கணக்கிட்டு தான் அவங்க கூலி வாங்கிட்டு போவாங்க. அதாவது பக்கம் பெருக்கிட்டே தான் இருப்பாங்க மூணு பக்கமும். அடுத்து பார்த்திங்கன்னா கனச்செவ்வகம். கனச்செவ்வகம்னாக்க நீளம் அகலம் உயரம். இப்போ வந்து நம்ம ஒரு விநாயகர் சிலை வாங்குகிறோம், இத்தனை அடி உயரம், இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் கோலம். கோலத்துக்கு 4x3 பயாஸ் கியூபும் உருளைக்கு பயாஸ் ஸ்கொயர் எச்சும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபீல்டு இருக்கிறத இங்கே ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோவும் பேசிக்ஸு தேவையில்லை, ஏன்னா அளவீட்டில் கொஞ்சம் தான் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதிகமாக கேட்டதில்லை, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டதில்ல, சும்மா நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பரப்பளவு எப்படி கண்டுபிடி, அதாவது கன அளவு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்கெல்லாம் எப்படி கன அளவு கண்டுபிடிக்க முடியும், அதாவது திரவங்களின் கன அளவு, திரவங்களின் கன அளவெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். திரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலையான வடிவம் வந்து கிடையாது, திடப்பொருள் வந்து கன அளவு போல் அளவிட முடியவும் முடியாது. இதனால் வந்து கொள்கலன்கள் இல்லை ஏதாவது ஒரு அளவிடும் முறை அதை வச்சு தான் அளவிட முடியும். அதை பார்த்திங்கன்னா அளவிடும் கோலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அளவிட முடியும். 100 ml இருக்குது, 200 ml இருக்குது, 300 ml இருக்குது. இப்போ நம்ம எக்ஸல்லாம் டிவிஎஸ் எக்ஸல்லாம் போய் நம்ம பெட்ரோல் போட்டாங்கன்னா கூட அவங்க பார்த்திங்கன்னா லிட்டர் அந்த மீட்டரில் இது பண்ணுவாங்க. அதுபோல் பால், நம்ம பால் வாங்குறதும் பார்த்திங்கன்னா அவங்களும் 100 ml 200 ml அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் இன்ஜெக்ஷன், நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணால் கூட அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா 5.5 ml 10 ml அப்படின்னு சொல்லி தான் அந்த அளவீட்டு முறையை வச்சு தான் அவர் நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா 1000 ml சேர்ந்தது ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 1000 ml சேர்ந்தது ஒரு லிட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒழுங்கான வடிவமுள்ள திரவங்களின் திரவங்களை வந்து இதில் சின்ன சின்ன இதெல்லாம் அளந்துடலாம். அதாவது 1 லிட்டரோ 2 லிட்டரோ அந்த மாதிரி அளந்துடலாம். இப்போது கடல் நீரை இதெல்லாம் எப்படி அளக்க முடியும், அதுக்கு வந்து ஒரு முறை எடுத்துகிட்டு வராங்க. அதனுடைய பருமனை அளக்கு பார்த்திங்கன்னா சில அலகுகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கேலன் அப்படின்னாக்க 3585 ml சேர்ந்தது ஒரு கேலன் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அவுன்ஸ்னால் 30 ml, அதாவது 30 ml சேர்ந்தது ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு லிட்டர்னாக்க ஒரு குவாட் அப்படியே மதிப்பு வந்து ஒரு குவாட் வந்து ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மூணும் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின் தான், அதனால தான் அப்படியே கட் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அடுத்து பார்க்க போகிறது அடர்த்தி. அடர்த்தியுடைய அழகு சொன்னேன், நிறை பை பரவன், அதாவது பார்த்திங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் அதை அந்த டிவைட் எடுத்தாக்க இன்வெர்ஸில் போயிடும். கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ், அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரூல்ஸ் எல்லாம் அது என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, ஏன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கேன், மீட்டர்ஸ் கியூப்னு சொல்கிறேன் அப்படின்லாம் பார்க்கலாம். இப்போ அடர்த்தி, அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு ஒரு விதமான அடர்த்தி சொல்கிறாங்க. வாயு பொருள்னா காற்றுக்கு பார்த்திங்கன்னா 1.2 kg/m³ அடர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து திரவத்துக்கு பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய்க்கு 800, நீருக்கு 1000, பாதரசத்துக்கு 13600 அடர்த்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து திண்மப்பொருள் பார்த்திங்கன்னா மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம் இதுக்கெல்லாம் இவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா பாருங்கள். இப்போது நீர் பார்த்திங்கன்னா 1000 இருக்குது, நீருக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய அடர்த்தி வந்து 1000 இருக்குது. மரம் திண்மப்பொருளான மரத்துக்கு பார்த்திங்கன்னா 770 இருக்குது. இப்போது நீரில் வந்து மரத்தை போட்டால் வந்து மரம் வந்து மிதக்கும், அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. ஏன்னா அதனோடய அடர்த்தி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நீருக்கு வந்து 1000, மரத்துக்கு பார்த்திங்கன்னா 770 தான் இருக்குது. இதை விட அது அதிகமாக இருக்குது, மரத்தை விட நீரின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீருக்குள்ளே வந்து மரம் மூழ்காது. குறைவான அடர்த்தி இருக்கிறது வந்து மூழ்காது, அதிகமான அடர்த்தி இருந்தால் தான் மூழ்கும்.